வெல்கம் டு சமத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. வாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, பட்டைக்கிராம்பு, மிளகு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், நறுக்கின பெரிய வெங்காயம், தக்காளி, 3/4 கிலோ கறி, எண்ணெய், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மட்டன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மிளகு இது எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போது குக்கர் ஹீட் பண்ண வச்சாச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம சேர்த்திக்கலாம். வாங்க, குக்கரில் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். அடுத்தது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பட்டைக்கிராம்பு, மிளகு இதெல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதெல்லாமே நல்லா நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுறலாம். இப்போ பச்சை வாசம் எல்லாமே போயிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுறது. கொத்தமல்லி தூவி நல்லா திருப்பி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்ச மட்டனை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்தியாச்சு. மட்டனை நல்லா இந்த மசாலாலேயே நல்லா திருப்பி விட்டுடலாம். மசாலா மட்டனில் ஃபுல்லாக இறங்கணும் அந்தளவுக்கு. இப்போ மட்டன் சேர்த்து திருப்பி விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். எப்பவுமே நான்வெஜ் ரெசிபிக்கு கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.